அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜன்னத்தே கலாம் ஓ மக்ஃபிரத்தே மகாம் ஓ நூரி அஜிசாம் ஓ தீனே இஸ்லாம். அல்லாஹும்ம ஹதினா ஃபீமன் ஹதைத் வாஃபினா ஃபீமன் ஆஃபைத் வத்தவல்லனா ஃபீமன் தவல்லைத் வபாரிக் லனா ஃபீமா அதைத் ஃபைன்னக தஹ்லீ வலா யுஃலா அலைக் வலா யுதில்லு மௌவாலைக். ரப்பனா அரினா மனாசிக்கனா உதுபாலேனா யா ரப்பனா இன்னக அன்த தவ்வாபு ரஹீம். அல்லாஹும்ம அஹ்தினா வ ஆஃபினா வர்ஸுக்னா தவ்வில் ஹயாத்தனா பில் அமாலி ஸாலிஹா. அல்லாஹும்ம அர்ஸுக்னா ஹலாலன் தய்யிபன் முபாரக்கன். அல்லாஹும்ம யா ஷாஃபி யா காஃபி யா முஆஃபி வஜ்புர்னா பில் அமாலி ஸாலிஹா. أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. اللهم صل على محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. اللهم صل على محمد عدد خلقه ورضا نفسه وإذن تارشه ومداد كلماته. சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி அதத கல்கிஹி வரிலா நஃப்ஸிஹி வ இதன தாரிஹிஹி வ மிதாத கலிமாத்தி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீனா ஆமனு தக்குல்லாஹ வ ஆமினு பிரசூலி யூதீகும் கிஃப்லைன் மின் ரஹ்மதி வ யஜ்அல் லகும் நூரன் தம்ஷூன பிஹி ويغفر لكم الله غفور رحيم. وقال النبي صلى الله عليه وآله وصحبه وسلم وعن أبي درداء رضي الله عنه أنه سمع رسول الله صلى الله عليه وآله وسلم يقول மாமின் அப்தின் முஸ்லிமின் எது ஊலி அஹிஹி பி லஹரில் ஐபு இல்லா காலல் மலக் வளக்கல் பிமி வளக்க பிமிசிலி. ரவாஹுல் முஸ்லிம். சர்வ புகழும் சக்தி வாய்ந்த அகிலத்தையும் படைத்து அனைத்திற்கும் அதிபதியாகிய அல்லாஹுக்கே உரித்தாகுக. சாந்தியும் சமாதானமும் சர்வரே காயினாத் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பி வஸல்லம் அன்னாரின் மீதும் பரிசுத்த குடும்பத்தை அகல பைத்துக்களை கண்ணியம் செய்து பின்பற்றிய உத்தம சகாக்கள் நம் முன்னால் வாழ்ந்து மறைந்த சித்திகீன்கள் சாலிஹீன்கள் முஃபஸ்ஸர் முஹத்தித் முஅல்லிம் முழு உலக நல் உள்ளங்களுக்கும் அல்லாஹ்வினுடைய அருளும் கிருபையும் மாணவியின் துஆவும் சாந்தியும் உண்டாகுவதுடன் நம்மை விட்டும் பிரிந்த மூதாதையர்கள் பெற்றோர்கள் உற்றார் உறவினர் நம்முடைய மனைவி மக்கள் கயாமனுடைய நாள் வரை நம்முடைய பேரன் பேத்தி பிள்ளை குட்டி வாரிசுகள் முழுமைக்கும் அல்லாஹுடைய ரஹமத்தும் கிருபையும் உண்டாகுவதுடன் அல்லாஹ் அவனை அஞ்சி ரசூலுக்கு வழிபட்டு நடக்கின்ற ஒரு அருள் பெரும் பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தருவானாக. சாந்தியும் செலவாத்தும் சாந்த நபி தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களுக்கும் அன்னாரின் பரிசுத்த குடும்பத்தாரை பின்பற்றிய சத்திய சீலர்களுக்கும் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹினுடைய ரஹ்மத்தும் கருணையும் நியமத்தும் அஃபுவும் ஆஃபியத்தும் ரிசுக்கும் ஹயாத்தும் இறுதியிலே முன்பின் நஜீஸ் நீக்கி ஒழுவோடு குர்ஆனை கையில் ஏந்தி ஓதி மாணவியின் பொற்பாதங்களை முத்தமிட்டவர்களாக அவருடைய கரங்களை ஆறத் தழுவி நாம் பிஹக்கி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிகின்ற ஒரு இறுதி பாக்கியத்தை நம் மனைவிகளுக்கு தந்து இஸ்லாத்திலே நம்மை அல்லாஹ் தக்க வைத்து
நம்முடைய பாதங்களை சுன்னத் வல் ஜமாஅத்துடைய அகீதாவின் கொள்கையிலே அல்லாஹ் பதித்து நிலைநாட்டுவானாக. அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோழர் தோழிகளே, அல்லாஹ் உலகத்திலே பல்வேறான நியமத்துக்கள் அருள் கொடைகளை கொடுத்திருக்கான். நாம் அவைகளை புரிந்து அல்லாஹுவை அஞ்சி ரசூலுக்கு வழிபட்டு அல்லாஹ் ரசூலை பெற்றுக்கொள்வதில் நாம் தாமதித்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய கவலைகளெல்லாம், நம்முடைய அந்த அரக்கத்தனமான அசத்தி எண்ணங்களெல்லாம் நம் உயிருக்கும் மேலான முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பின்பற்ற முடியாமல் இருப்பதெல்லாம் இந்த உலக காரண சாதனங்கள் தான் நம்மை குறுக்கிட்டிருக்கின்றது. லவ் காணத்தி துன்யா லததுமு வாஹிதா வஃபீஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹல்லதா. இந்த உலகம் தரிபட்டிருக்குமே ஆனால், இந்த உலகத்தின் அனைத்து பொருள்களும் தரிபட்டு இருக்க வேண்டுமானால், மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் கவலை இல்லாமல் நிரந்தரமானவர்களாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் இந்த உலகத்தில் வந்ததிலிருந்தே மிக பெரும் கவலையோடு தான் கியாம நாள் நொடி வரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்க. யா உம்மத்தி யா உம்மத்தி என்ற ஒரு மிகப்பெரும் ஒரு கவலை. அவர்களுக்கே நிம்மதி இல்லை, இந்த உலகத்தில் வாழ்வில்லை. அவர்களுக்கே இந்த உலகம் பெருவாரியான தொல்லைகளை கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னால், யாருக்காக வேண்டி இந்த உலகம் படைக்கப்பட்டதோ அவர்களுக்கு இந்த நிலை என்றால், நம்முடைய நிலையை யூகித்து சீர்தூக்கி பார்த்து நாம் தெரிந்த கடமைப்பட்டிருக்கின்றோம். நமது வாழ்வும் உயர்வும் நமது வெற்றியும் எந்த இலக்கை நோக்கி போய்க் கொண்டிருக்கின்றது என்பதை நாம் சிந்திக்க மறந்ததன் காரணமாகத்தான் ஹா ஹா என்ற வாழ்க்கையில் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கோம். பரேசானாக அங்கும் இங்கும் நாம் ஓடிக்கொண்டிருக்கோம். நமது வாழ்வின் தரங்கள் எல்லாம் நமக்கு கேள்விக்குறியாகவே இருக்குது. ஆனால் நாம் கொஞ்சமும் கூட அல்லாஹ்வை பயப்படாமல், ரசூலுக்கு வழிபடாமல், இஸ்லாமிய சரியத்தின் சட்டங்களை மதித்து வாழாமல் ஏனையோர்களை போன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதிலே ஒரு சாரார் ஒரு கூட்டம் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியதாக இருந்தாலும் அது உலகத்தை தழுவியதாகவே இருக்குது. அல்லாஹ் நம்முடைய ஈமானை பரிபக்குவப்படுத்தி பாதுகாப்பளித்து அவனுடைய சட்ட மார்க்க நிபுணத்துவத்தை பின்பற்றி வாழுகின்ற அருள் பாக்கியத்தை நமக்கும் நமக்கு பின்னால் வரக்கூடிய நம்முடைய வாரிசுகளுக்கும் அல்லாஹ் தந்தருள்வதுடன், நமக்கு முன்னால் சென்றவர்களை அல்லாஹ் மன்னித்து கண்ணு கட்டிய தூரம் கபூர்களை மிக வெளிச்சமாக ஈமானிலே தரிபாடாக அல்லாஹ் ஆக்குவானார். நம்முடைய வாழ்வின் தரங்கள் ஒன்றொன்றும் பார்ட்ஸ் பார்ட்ஸாக கேள்விக்குறியாகவே இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. நமது வாழ்வின் நிலைகள் பாவத்தை நோக்கி போய்கொண்டே இருக்கின்றது. ஆனால் அது பாவமாக நமக்கு தெரியவில்லை. காலையில் எழுந்திரித்து இரவு வரை முற்பகல் 12 மணி நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த நாட்களில் இந்த நிமிடத்திலே இந்த மணியிலே நாம் என்ன செய்து கொண்டிருக்கோம்? கூட்டி கழித்து பார்த்தால் அல்லாஹ்வை அஞ்சுகின்ற நிலை, இந்த 12 மணி நேரத்தில் ஒரு மணி நேரம் கூட அல்லாஹ்வை அஞ்சாத அகம்பாவம் உடைய பித்து பிடித்த மக்களாகத்தான் நாம் உலகம் 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 என்று வாழ்ந்து கொண்டிருக்கோம். உலகமும் அதன் பொருள்களும் நமக்கு கைகூடி வருமா, வெற்றி தருமா? இல்லை. ஃபில்ஹால் ஒரு பஸ்ஸில் ஏறி ஒரு ஸ்டாப்பில் இறங்குவதை போன்று, ஒரு பிளைட்டில் ஏறி ஒரு நாட்டை கடக்கும்போது, ஒரு ட்ரெயினில் ஏறி ஒரு குறிப்பிட்ட எல்லையை கடக்குவரை, இதுதான் நம்முடைய ரயில் பிரயாணம். இந்த உலக வாழ்க்கையின் தரங்கள் இன்றைக்கு நமக்கு எப்படி அமைந்திருக்கின்றது? காலையில் எழுந்திரித்தால் இரவு வரை மூன்று பங்காக பிரிக்கிறோம்.
ஒன்று காலை முதல் மதியம், மற்றொன்று மதியம் முதல் 5 மணி வரை, மற்றொன்று 5 மணிக்கு மேல் 9 மணி வரை. இந்த 3 பகுதிகளிலே 3 ஒரு பங்காவது அல்லாஹ்வுக்கு நாம் செலவழிக்கின்றோமா? இல்லை. 3 ஒரு பகுதியை விட ஒரே 1 மணி நேரம், ஒட்டு மொத்தமாக 12 மணி நேரத்தில் 1 மணி நேரம் அல்லாஹ்வுக்காக ரசூலுக்காக நாம் செலவிட முடியுமா? இன்றைக்கு குர்ஆனை ஒளி செய்துவிட்டு எடுத்து ஓதுபவர்கள் மிக மிக அரிதாக இருக்காங்க. அரியா வகை புதிர் என்று சொல்வதை போன்று. சலவாத் அதைவிட ரேர், ரொம்ப ரொம்ப குறைவானவர்களாக இருக்காங்க. அதிகமான நேரம் வாய் மூடி மௌனமாக நம்முடைய உலக சிந்தனைகளைத்தான், ஒன்று பெண்ணு நம்மளை பெறட்டா, அல்லது பெண்ணை நாம் பெறட்டுறோம், அல்லது பிள்ளைகள் நம்மளை பெறட்டது, அல்லது இருவரும் சேர்ந்து பிள்ளைகளை பெறட்டி, குருட்டுத்தனமான வாழ்க்கையில் இருக்கும். ஒரு பிள்ளை ஒரு பொருளை கேட்டு அழுகுது, அடம் பிடிக்குது. ஒழுக்கம் உள்ள தாய்மார்கள் அதை சமாளித்து அதை திருத்துவாங்க. ஒழுக்கமற்ற தாய் தந்தையர்கள் அந்த குழந்தைக்கு, நான் ஒன்றே ஒன்று தான் பெற்று வச்சுருக்கேன், அது உங்களால் வாங்கி தர முடியலண்டா என் கூட வாழ்ந்த என்ன பிரயோஜனம்னு கேட்பாங்க. இவருடைய வாழ்க்கை தரம் இவர்களை கேள்விக்குறியாக ஆக்கிக்கிட்டாங்க. இதற்கு காரணம் என்ன? ஒரு ஆண் பெண் குழந்தை பிறந்து விட்டால் எத்தனை வயதில் இருந்து அதற்கு நல்லொழுக்கம் ஊட்டப்பட வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வும் கூறியிருக்கார். ஆனால் இன்னைக்கு எல்லாம் கரும்பெட்டி செய்தான் பெருசு பெருசாக ஆண்டனா தொங்கிக் கொண்டிருந்த இடத்தில் இன்றைக்கு கையில் வந்துருச்சு. நமது வாழ்வு கையில் வந்ததற்கு பிறகு மிகப்பெரிய தர்திரியத்தை நோக்கி போய்க் கொண்டிருக்கு. ஒரு ஒரு நேரத்தில் ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு 5 ரூபா ஒரு மனிதனுடைய கையில் இருப்பது ரொம்ப அரிது. அவனிடத்தில் ஒரு 1000 ரூபா இருந்தால் அவன் இன்னைக்கு பணக்காரனை போன்று அன்னைக்கு மதிக்கப்பட்டான். ஆனால் இன்றைக்கு சாதாரணமாக வியாசிப்போரிடத்தில் கூட நிறைந்த பொருளாதாரங்கள் நிறைந்திருக்கு. அப்போ பொருள் மிகைத்து அருள் பம்பிருச்சு. அப்போ அருள் மிகைத்திருந்துச்சு, பொருள் பம்பிருந்துச்சு, பிரமாண்டமான இல்லங்கள் எல்லாம் டிசைன்களாக அவர்கள் கோட்டை கொத்தாலங்களாக குடியிருந்த கட்டி குடியிருந்தார்கள் ஒரு 20-25 வருஷத்துக்கு முதல். இப்போ எல்லாம் மாயையின் மூலமாக பிளான் என்ற அடிப்படையிலே நிர்ணயிக்கப்பட்ட வாழ்விலே பொருளாதாரத்தை சேர்த்து எப்படியாவது அது நம்மிடத்தை எந்த துறையிலாவது வர வேண்டும், அல்லாஹ் தடுத்த ரசூல் தடுத்த அந்த துறையிலாவது வர வேண்டும் என்று இன்றைக்கு சாதாரணமாக எந்த வட்டியை அல்லாஹ் ஹராமாக்கினானோ, எந்த ஃபோர்ஜரி வாழ்க்கையை அல்லாஹ் தடுத்தானோ அல்லாஹ் ரசூல், இன்றைக்கி அதை பூரா நாம் எடுத்து இன்றைக்கி வாழக்கூடிய சூழல்கள். நோக்கம் என்ன? நாம் வாழ வேண்டும், அவரை போன்று வாழ வேண்டும். ஒருத்தன் ஒரு சைக்கிள் இருந்தால் நம்மள்கிட்டையும் ஒரு சைக்கிள் இருக்கணும். ஒருத்தர் டிசைன் டிசைனாக மனைவிட்ட வாழ்ந்தால் நாமும் அப்படி வாழணும். பக்கத்து வீட்டுக்கான வீடு கட்டிட்டாண்டா அதை விட பெருசாக நாம் கட்டணும். அப்படி என்று மறுமையை நோக்கி நல்ல அமல் சாலியான அமல் செய்யக்கூடியவர்களை பார்த்து நாம் முன்னேறுவதை விட்டுவிட்டு இந்த பின்தங்கிய உலகில் நம்மை நாசப்படுத்திய அசடாக ஆசிடாக அழிக்கக்கூடிய உலகத்தில், உலகம் என்றால் ஆசிடு என்று வைத்துக் கொள்ளுங்க, அந்த ஆசிடு எதுக்கு தேவைப்படும்? பாசிகள் நாம் புழங்குகின்ற இடங்களில் வலுக்கி விட்டால் அந்த வலுக்குதலை கழுவுவதற்காக சுத்தப்படுத்துவதற்காக உபயோகிப்பதுதான் ஆசிடு. ஆனால் இன்றைக்கு இந்த உலகம் இன்னும் ஆசீடு நம்மளை வலுக்கிவிட்டு மார்க்கத்திலிருந்து துனியாவின் பக்கம் விழ வைத்து விட்டது. இதற்கு நோக்கம் என்ன? பொன்னும் பொருளும், பொன்னும் பொருளும் பத்தும் செய்யும், நாங்கள் வித்தை காட்டுவோம் என்ற அடிப்படையில் இந்த உலகத்தின் வாழ்வுகள் போய்க் கொண்டிருக்கின்றது என்று சொன்னால்
உலகத்தை தழுவி வாழக்கூடியவர்கள் கொஞ்சமாக சிந்தித்து பார்க்கணும். ஒரு துணிமணியாகட்டும், ஒரு உணவாகட்டும், ஒரு வாகனங்களாகட்டும், அல்லது வாழ்விலே ஒரு கட்டடங்களாகட்டும், அப்படி செய்ய வேண்டும், இப்படி செய்ய வேண்டும் என்றெல்லாம் ஆலோசிக்குகின்ற தனது டீச்சர், இங்கிலீஷில் சொல்கிறான், டீச்சரை சிந்தித்து செட்டில் ஆக்கணுன்றான். செட்டில் ஆக மாட்டடா, செத்து போவேன். ஆணுக்கும் பெண்ணுக்கும் எய்ம், இந்த எய்ம் செட்டில் ஆகணும். எங்கே போய் செட்டில் ஆகணும்? கபரில் கூட உனக்கு செட்டில் ஆக முடியாது. உனக்கு முன்னால் பல ஆயிரக்கணக்கான பேர் அடங்கியிருப்பாங்க. உன்னை அடக்கியதற்கு பிறகு இன்னும் உண்மையில் பல பேர் அடங்க இருப்பாங்க. ஆனால் மூமின் மூமினாத்தாக இருந்தால் கண்ணு கட்டிய தூரம் கபரை விசாலப்படுத்தி அந்த மையத்தை அல்லாஹ் ஒதுக்கி விடுகின்றான். அது உயிர் பெற்றுக்கூடிய அளவிற்கு அதற்கு ஒரு ஆற்றல் கபூரில் வாழ்வை தர்றான். மலக்குகள் சொல்வது கணம் நவமத்தில் ஆரூஸ், முதல் இரவு கணவன் மனைவி எப்படி பச்சைக்கண்டு சொருகிட்டு சந்தோஷமாக வாழ்வார்களோ அது போன்று இந்த கபரில் முதல் இரவை நீங்கள் சந்திங்கள், நிம்மதியாக உறங்குங்கள் என்று சுவண்டிகள், சுவர்க்க சுவண்டிகளை எல்லாம் அவர்களுக்கு காண்பித்து ஆறாவரமாக நிம்மதியடைய செய்வார்கள். அப்போ நாம் எங்கே சென்று கொண்டிருக்கின்றோம்? இந்த 12 மணி நேரத்தில் ஒரு மணி நேரம் அல்லாவிற்கு செலவு செய்ய முடியாத தர்திரியவான்கள் இன்றைக்கு உலகத்தில் மிகைத்து வாழ்வதை பார்க்கலாம். கேட்டால் அவங்கெல்லாம் கொடை வள்ளல். என்ன வள்ளல்? ஒரு முகரக்கட்ட வள்ளல் தெரியுதே. ஒரு அரை மணி நேரம் குர்ஆன் ஓதுவதற்கு நாம் ஒரு நாளைக்கு ஒதுக்க முடியவதில்லை. என்னங்க டெய்லி குர்ஆன் ஓதுவீங்களா? அது ஏங்க கேட்குறீங்க? டைமே கிடைக்க மாட்டேதுங்க. வீட்டில் தொழுகிறாங்களா? நானும் சொல்லி 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 பார்த்துட்டேன், என் மனைவி என் பிள்ளை எல்லாம் தொழுக மாட்டுறாங்க. பொழுதுக்கும் டிவி டிவின்னு உட்காந்துருக்காங்க. சரி, உலக காரியங்களில் எப்படி இருக்கீங்க? அதெல்லாம் நேர நேரத்துக்கு சமைக்க கொள்ள சாப்பிட என் பொண்டாட்டி மாதிரி யாரும் ஆக்க முடியாது, என் புருஷன் மாதிரி யாரும் சம்பாதிக்க முடியாது, என் பிள்ளைய மாதிரி எப்படியாவது முன்னேறி வரணும், அவங்கள மாதிரி அவன் பைக் வச்சுருக்கான், நம்ம வந்து இது வச்சுருக்கணும், புல்லட் வச்சுருக்கணும்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு என் பிள்ளைகள்லாம் இருக்குது. சரி, ஏங்க அந்த தரித்திரிய வாழ்க்கையில் இருக்கீங்க, இப்படி இருக்கீங்கன்னா அது தரித்திரியம் இல்லை, பறக்கத்தின்றான் நாதாரி. அல்லாஹுவி நல்லடியார்களே, மாணிக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாழ்வை யார் தரித்து விட்டார்களோ, விட்டு விட்டார்களோ, மன் தஷப்பஹ கௌமின் ஃபஹுவ மின்ஹு கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு கூட்டத்தை தழுவி இந்த உலகத்தில் அவர்களை போன்று வாழ வேண்டும் என்று நினைத்து சரீயத்தின் சட்டங்களை தரித்து வாழக்கூடிய தர்திரியவான்கள் அந்த கும்பலிலே தான் எழுப்பப்படுவார்கள். தாடி இல்லையா, யூத கிறிஸ்தவருடைய கூட்டத்திலே, மஜூசியருடைய கூட்டத்திலே எழுப்பப்படும். அமல் இல்லையா, ஃபிரௌன் ஹாமானுடைய கூட்டத்திலே எழுப்பப்படும். பொருளாதாரத்தை அல்லாஹ் ரசூலுக்கு, தீனுக்கு, கல்விக்கு செலவழிக்கவில்லையா, மார்க்கத்திற்கு, காரூனுடைய கூட்டத்தில், ஷத்தாதுடைய கூட்டத்தில் எழுப்பப்படும். சிம்பிளாக மூணை மட்டும் எடுத்துக்கங்க. நமது வாழ்வில் அதிலே வைத்த அலசுங்கள் நாம் எந்தளவிற்கு கீழ்த்தரமான நிலைகளில் இந்த உலகத்திலே அல்லாஹ்வை ரசூலை நாம் சிந்திக்காமல் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கோம். பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் நமக்கு ஒரு அலர்ஜி. என்ன அலர்ஜி? என்ன பிரதிபலனை கொண்டுதான் இந்த உலக வாழ்வு அமைந்திருக்கின்றது? இப்பத்தான் தொழுதும் பாங் சொல்லிருச்சே, இப்பத்தான் குர்ஆன் ஓதுனா அவன் ஓது ஓதுன்னு சொல்றானே. ரசூல்லா மேல செலவாத்து ஓதிட்டீங்கன்னு கேட்கிற, ரசூல்லா நம்மள மாதிரி தானேன்றான். அட, பேக்கானுக்கு பிறந்த போல சிந்திச்சுப்பாரு. நம்மளாம் மாறுது யாரு? நாரி போய் குண்டி கழுவாம அரை குண்டியோடு டவுசர் போட்டு அலைகிறது யார் இந்த உலகத்தில்? தாகா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஸ்தூரி நபியாக இருந்தார்கள். நான் மாநபி தெருவின் மீது நடந்தால் ஏழு தெருவுக்கு நறுமணங்கள் கமலும். சாந்த நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சந்தன நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மாணிக்க நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரை பார்த்து நீ என்னை மாதிரின்றே? நமது வாழ்வுகளெல்லாம் தரங்கட்டு தடுமாறிவிட்டது. தறி அந்தால் துணி நெய்வது கடினம், அதை மீண்டும் முடித்து நெய்தால் அது ஒட்டு துணியாக கோமணத்திற்கு கூட உதவாது. இதுதான் உலக வாழ்க்கையினுடைய
ஒரு நமூனா. உலகத்தில் எதை வேண்டாலும் அடைந்து விடலாம் என்று லட்சியம் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருந்தால், அந்த லட்சியம் கிச்சியமாக மாறிவிடும். இன்னைக்கு எதுக்கு நம்மளுக்கு ஒரு விளம்பரம் வந்துட்டா, டிவியிலையோ அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய டிவியிலையோ கையில் வச்சுருக்கக்கூடிய ஷைத்தான்லையோ ஒரு விளம்பரம் வந்துட்டா அதே மாதிரி வாங்கணும்னு நினைக்கிறேன். ஒரு பெண் ஃபாலோ பண்ணி தன்னை அலங்கரித்து அரையாட நின்றா இதே மாதிரி நம்ம பொண்டாட்டியை ரசிக்கணும்ன்றான். ரெண்டு பேர் புரிஞ்ச பொண்டாட்டி பைக்கில் போனால் பொண்டாட்டி சொல்கிறா இந்த மாதிரி பைக்கில் இவன் போகிற மாதிரி நாம் போகணும்னு நினைக்கிறான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எவ்வளோ தரங்கட்ட வாழ்க்கையை நோக்கி இன்றைக்கு நாம் பின்தங்கி போய்கொண்டிருக்கின்றோம் என்பதை மறந்ததன் காரணமாக குர்ஆனில் அறிவு ஆற்றல் உள்ளவர்கள் ஸ்தம்பித்து சிந்தித்து வாழ்வை திருத்திக் கொள்ளக்கூடியவர்களுக்காக அல்லாஹ் ஒரு அருமருந்து ஒன்றை இறக்கி இருக்கின்றான். அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம் பிஃபதலி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா ஐயுஹல்லதீனா ஆமனு, ஈமான் கொண்ட மெய் விசுவாசிகளே, நல்லடியார்களே, ஈமான் கொண்டவர்களுக்கு தான் இப்போ அல்லாஹ் அழைக்கிறான். இத்தகுல்லா, அல்லாஹு அஞ்சுங்க. ஈமான் கொண்டவங்க தான் அஞ்சு இருப்பாங்களேங்க. அப்போ இங்கே இடத்துல அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களை அழைச்சி சொல்கிறோம், இத்தகுல்லா, அல்லாஹு அஞ்சுங்க. ஓ ஆமினு பி ரசூலிஹி, நான் உங்களுக்கு அனுப்பிய ரசூலையும் அவர்கள் கொண்டு வந்த வேத கிரந்தங்கள் மீது நம்பிக்கை கொண்டு நீங்கள் பின்பற்றுங்கள். யூதிக்கும் கிஃபிலை நிமிர் ரஹ்மத்தி, இரண்டு விதமான ரஹ்மத் உங்களுக்கு அருளப்படும். அது ஒன்று, இவ்வுலக வாழ்வில் மனிதர்கள் சாரம்ச சீர்திருத்தத்தோடு வாழக்கூடிய அமைப்புகள், அதிலிருந்து அமலிலே பெருகி இரண்டு விதமான ரஹ்மத்துக்கள் வழங்கப்படும். வயஜ்அல்லக்கும் நூரன் தம்ஷூ நபி, நீங்கள் அந்த வெற்றியின் பாதையை நோக்கி போகும்போது அல்லாஹ்வுடைய பேரொளி, ரசூலுடைய பேரொளியை நோக்கி இந்த உலகத்தில் நடைபோட்டு பீட நடைபோட்டு இருப்பீர்கள். வயோஃபிருல்லக்கும், உங்களுடைய அனைத்து பாவங்களையும் அல்லாஹுவே மன்னித்து விடுவான். அல்லாஹ் மன்னிக்கக்கூடிய இடம் கேட்காம இந்த ஒரு இடம். வல்லாஹு ஓஃபூர் ரஹீம், அல்லாஹ் உங்கள் மீது மன்னிப்பவனாகவும் ரஹீம் ரஹ்மத்து செய்யக்கூடியவனாகவும் இருக்கான். கஃபூர் என்பது அல்லாஹ், ரஹீம் என்பது ரசூலுல்லா. ரவுஃபுர் ரஹீம், அல்லாஹ் ரசூலுல்லாவுக்கு ஒரு சிறப்பு அவார்டு கொடுத்துருக்கான். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை போன்றவர்கள் என்று சொல்வதிலிருந்து வாயை சுத்தமாக பரிசுத்தமாக கழுவிடுங்க. ஒரு ஆயத்தை வைத்து மாத்திரம் நாம் நபியை நம்மின் பக்கம் திருப்பிவிட முடியாது. அவருடைய வாழ்வின் தரங்கள் எல்லாம் எல்லா நபிகளும் முறையிடக்கூடிய அளவிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லத்தில் அவங்களிடத்தில் மகிழ்ச்சிகள் அமைந்திருக்கும் என்பதை அறிந்த இந்த உம்மத் அறியா புதிரை போன்ற மடத்தனமான குருட்டு எண்ணங்களை எண்ணி அது காக்கை தன் கூட்டில் மழை காலத்தில் அமர்ந்து இறக்கைகளை உதறுவதை போன்று ஈமான்களை இன்றைக்கு நம்ம உதறிக்கிட்டு இருக்கோம். நமது வாழ்வை தரமிக்க வாழ்வாக ஆக்குவதற்குண்டான அவகாச நிலைகளை நாம் பெற்று ஈமானில் உறுதிமிக்கவர்களாக, ஈகானை அடிப்படையாக கொண்டு, இஹ்சானை நாம் தரம்பிரித்து எடுத்து வெற்றி வாகை சூட நல்ல பல அமல் செய்வோம். வல்ல ரஹ்மான் அருள் வாளிக்கட்டும். வாஹிர் தவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம் அஸ்லிம் தஸ்லீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃபத்தபிஊனி அலல் இஸ்லாம் வஉதுனி மினல் முஸ்லிமீன்.